சென்னையில் நேற்றிரவு முதல் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியில் வர முடியாத சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு வேளச்சேரி குபேரநகர் பகுதியிலிருந்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் தாமோதரன், சொல்லுங்க, நீங்க இருக்கும் பகுதியில குடியிருப்புகளின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு கள நிலவரத்தை விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஜனனி. தமிழகத்தில் பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து நேற்று இரவு முதல் சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதில் குறிப்பாக மிகவும் தாழ்வான பகுதிகளாக ஏற்கனவே கடந்த 2015 ஆண்டிற்கு பிறகு பல்வேறு பகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதில் சென்னை புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த வேலச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மிகவும் தாழ்வான பகுதிகளாக ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால்களை முழுமையாக தூர்வார வேண்டும் என்று ஏற்கனவே மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஆணையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வடிகால்களை முழுமையாக தூர்வார இருக்கப்பட்டிருக்கிறதா என்றால் கிடையவே கிடையாது. அப்படி முழுமையாக தூர்வாரப்பட்டிருந்தால் இந்த இடத்தில் மழைநீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அந்த நேரடி காட்சிகளை பார்க்க முடியும். இந்த இடம் என்பது திரும்பிய சாலையெல்லாம் முழுவதுமாக தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. மழைநீர் கிட்டத்தட்ட 2-3 அடிக்கு மேலாக சாலை மட்டும், பிரதான சாலை மட்டுமல்லாது குடியிருப்பு பகுதியிலும் கூட நிரம்பி இருக்கிறது. வெறிச்சோடிய இந்த குடியிருப்பு சாலையை பார்க்க முடியும். ஏனென்றால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் இந்த பகுதியில் நிலவுவதால் பொதுமக்கள் யாரும் வெளியில் வரவில்லை. ஏனால் 2 அடிக்கு மேலாக சாலைகளை, குடியிருப்பு பகுதியில் அந்த சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வெளியில் வர முடியாத ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த குபேர நகரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 11 தெருக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 11 தெருக்களுமே இந்த மழைநீர் மீது சூழப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது வேலச்சேரி, ராம்நகர் மற்றும் இந்த குபேரநகரிலும் இதே நிலைமைதான். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மழைநீர் எந்தெந்த பகுதியில் தேங்கியிருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு முறையாக ஆய்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிப்பு என்பது அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை, இந்த பகுதிக்கு நாம் காலையில் வந்த பொழுது ஒரு மூதாட்டின மூலம் பேசியிருந்தார். எல்லா பருவமழை காலையிலும் இந்த இடத்தில் மழைநீர் தேங்குகிறது, ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்றால் கிடையவே கிடையாது. ஏனென்றால் இந்த பகுதிக்கு அதிகாரிகளும் ஆய்வுக்கு வருவதில்லை. எங்களுடைய மாமன்ற உறுப்பினரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ நேரடியாக வந்து ஆய்வு செய்கிறார்கள் கிடையாது. ஏனென்றால் எல்லா பருவமழை காலைகளும் இது மிகவும் தாழ்வான பகுதியில் ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தற்போது நடவடிக்கை எடுக்கவில்லை? ஒருவேளை அவர்கள் கீழே இறங்கி இந்த தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரில் நடந்து செல்வதற்கு அவர்கள் கூச்சமாக இருந்தால் குறைந்தபட்சம் படகிலாவது வந்து பார்த்து செல்லட்டும். அப்படி எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வேதனையை அந்த மூதாட்டி நம்முடன் தெரிவித்திருந்தார். இப்படி வருட வருடம் எல்லா வருடமும் இந்த பருவமழை காலங்களில் கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேலாக எங்களுடைய குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த மழைநீர் தொடர்ந்து இந்த வழியில் தேங்கியிருப்பதால் இந்த வழியாக செல்லக்கூடிய வடிகால்களும் முறையாக தூர்வாடப்படாததால் அந்த வடிகால்களிலிருந்து கொப்பளித்து வெளியே வரக்கூடிய அந்த கழிவுநீர் கொப்பளித்து வெளியே வரக்கூடிய காட்சி இந்த பகுதியில் வந்து பார்க்க முடிந்தது. தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரில் இந்த கழிவுநீர் கலந்திருப்பதால் அதிகமான துர்நாற்றம் வீசுவதாகவும், அதே போல தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காரணத்தினால் அவ்வப்போது விஷப்பூச்சிகளும் தங்களுடைய குடியிருப்புகளுக்குள் வருவதாக எங்களுடைய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த பூரான், பாம்பு, அட்டைப்பூச்சிகள் உள்ளிட்டவை நேரடியாக குடியிருப்பு பகுதிக்கு உள்ளே வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாலை நேரங்களில் அவ்வப்போது மின்வெட்டு ஏற்படக்கூடிய காரணத்தினால் இந்த விஷப்பூச்சிகள் எங்களுடைய இல்லத்திற்கு வரும்பொழுது ஒரு பாதுகாப்பான நிலையில் தாங்கள் இந்த பகுதியில் இருப்பதாக இங்கிருக்கிற பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எங்களுடைய பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் பருவமழை காலங்களில் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கும் என்று ஏற்கனவே அதிகாரிகளுக்கு தெரியும். அதே போல எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும். ஏன் தற்போது வரை எங்கள் குடியிருப்பு பகுதிகளுடைய சாலையை அவர்கள் உயர்த்தி அமைக்கவில்லை? பருவமழை காலத்திற்கு முன்னதாக இங்கு இருக்கக்கூடிய வடிகால்களை முறையாக கழிவுகளை அகற்றியிருந்தால் மழைநீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த பருவமழை காலங்களும் சரி, மழைக்காலங்களிலும் சரி, அவர்கள் அதை செய்ய மறுக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க மறுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் பொதுமக்கள் முன்வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இந்த பகுதி மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மழைக்காலங்களில் கண்டிப்பாக மழைநீர் தேங்கும் என்று அதிகாரிகளுக்கும் தெரியும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மழைநீர் எங்கள் தேங்காமல் இருக்க குறைந்தபட்சம் தற்காலிகமாக வடிகால்களை அமைத்து இங்கு இருக்கக்கூடிய மழையை அகற்றிக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு கருத்தாகவும் எங்களுடைய பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். இந்த பகுதிக்கு வந்து நேரடியாக பார்க்கும் பொழுது தெரிகிறது, ஒரு தனித்தீவு போலதான் காட்சி அளிக்கிறது. எந்த மூலையில் எந்த தெருவுக்கு திரும்பினாலும் 2 அடிக்கு மேலாக தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை கோரிக்கையாக இருப்பது, தற்காலிகமாவது இங்கே இருக்கக்கூடிய மழை அகற்றுவதற்கு ஒரு வடிகாலோ அல்லது குறைந்தபட்சம் 2-3 மின் மோட்டார்கள் வைத்து இந்த மழைநீரை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எங்களுடைய பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். ஜனனி, வேளச்சேரி குபேரன் நகர் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை அளித்ததற்கு நன்றி தாமோதரன்.